ஹலோ பாய்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே டெவில்ஸ் ரிங் எபிசோடு 8 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த பயங்கரமான வீடை தான் காட்டுறாங்க. அந்த வீடு இன்னமும் பயங்கரமாக மாறினே போகுது. உள்ளே பார்த்தா தண்ணி ரொம்பின இருக்குது, அதுவும் இல்லாமல் உள்ளே பயங்கரமான டெவில்ஸ்லாம் இன்னமும் இருக்குது. இதனால் இன்னமும் நிறைய பேர் இறந்து இறந்து போகிறாங்க. இவங்களுக்கும் ஒன்றும் புரியல இந்த மாதிரி என்ன பண்றதுன்னு. ஏன்னா இங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா பின்னாடியும் தண்ணி ரொம்புது, அதுவும் இல்லாம முன்னாடி ஒரு லேண்ட் மைனும் இருக்கு. இந்த கிளே மைனை நம்ம எப்படி தான் தடுக்கிறது? இதை ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபியூஸ் பண்ணோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி இந்த கிளே மைனை ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும். ரெண்டாவதா இந்த பயங்கரமான வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெளில போகணும். நம்ம கையில செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா டைம் தான் ரொம்பவே கம்மியா இருக்கு. அவனும் அந்த கத்தி அந்த கிளே மைன் மேல தூக்கி போடலான்னு போவான். ஆனா நம்ம ஜிங் ஜாயினுக்கு இந்த ஐடியா வந்து சரிப்பட்டு வராது. இதெல்லாம் நல்லா நம்ப முடியாதுப்பா, ஏன்னா இதுல நிறையவே பொருள் வந்து இடிஞ்சு உள்ளோம். உன்னோட மூளை என்ன ரொம்பவே சின்னதா என்ன? ஏன்னா இதே மாதிரி நிறைய பொருள் வந்து இடிஞ்சு உந்ததுன்னா அவ்வளவுதான், நம்மளால வெளியும் போக முடியாது. இத்தனைக்கு தண்ணி வேற ரொம்ப இருக்கு. ஓ அப்படியா, அப்பனா நீ ஏதாச்சும் ஐடியா கூட, சும்மா தானே இருக்க? அப்பனா நான் பாத்துக்கிறேன், அப்பனா செய்யறது. இதனாலேயே அவளும் அங்க போக ஆரம்பிக்கிறான் அந்த கிளே மைன் கிட்ட. இதையும் நம்ம ஜோன் ஜுவான், அதாவது நம்ம ஹீரோவும் பாத்துன்னு இருக்கான். இந்த பொண்ணெல்லாம் என்னால நம்ப முடியாதுப்பா, நீயே பாத்துனரு, நீ வந்து வரியா இல்லையா? இதை கேட்டு அவளும் சொல்றான், இந்த மாதிரி ஜோன் ஜுவான் வந்து என் கூடியதா இருப்பான். ஏன்னா அவன் நல்லாவே அப்சர்வ் பண்ணுவான் இங்க வந்து என்ன நடக்குதுன்னு. கேளுப்பா கேளு, உன்னோட இதயம் சொல்றபடியே கேளு. ஆனா நீ கொஞ்ச நேரம் அப்புறம் நீ வந்து உயிரோட இருக்க மாட்டேன், எப்படியோ நீயே சாவ போற. இதுக்கப்புறம் அவனும் ஜின்ஜோயினை பார்க்க அங்க பார்த்தா அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் கைட்டின் இருக்கு. இதை பார்த்த பையனும் ஆடி போயிடறான், என்னடா இந்த பொண்ணு பண்ணுதுன்னு. அவளும் அங்க ட்ரெஸ் எல்லாம் கைட்டிட்டு, ஆமா நீ வந்து என்ன பண்ண இருக்க, மரியாதை திரும்ப. இதனாலேயே நம்ம ஆளும் அங்க வெக்கப்பட்டுன்னு திரும்புறான். இதுக்கப்புறம் அவளும் அங்க அவளோட துணியை கொடுக்க, இந்த கொஞ்ச நேரத்துக்கு பாத்துக்கோ, நான் எது வரைக்கும் கேட்கலையோ அது வரைக்கும். இதுக்கப்புறம் அவளும் அந்த கிளே மைனை கிட்ட போறான். நம்ம ஹீரோக்கும் அங்க நிறைய வெசன்ஸ் ஆகுது. இதனாலே அவனும் பின்னாடி திரும்பி பார்க்க அங்க பார்த்தா ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இதனாலே அவனும் அந்த எக்ஸ்ப்ளோஷனோட பாதிப்புனால அவனும் அங்கேயே வந்துடுறான். அவனுக்கும் ரொம்பவே கவலையா இருக்கு, இந்த எக்ஸ்ப்ளோஷனே எவ்வளவு பெருசா இருக்கு, அப்படின்னா அந்த பொண்ணோட நிலைமை. இதனாலே அவனும் அங்க தேடி பாக்குறான், இந்த மாதிரி அந்த பொண்ணு எங்கதான் இருக்குன்னு. அந்த புகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது, இப்பதான் அந்த பொண்ணியே காட்டுறாங்க. பார்த்தா அவ பாடியிலயும் ஏதோ டேட்டோ மாதிரி ஏதோ ஒன்னு ஜொலிக்குது. இதையும் நம்மளால ஊத்து ஊத்து பாத்துன்னு இருக்க அவளும் கேக்குறா, என்ன நீ முழுசா பாத்துட்டியா? ஆனா நம்மளால அப்படி திரும்பிடுறான், இந்த மாதிரி நான் எதுவும் பாக்கல. இருந்தாலும் அவளை கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி நீ இந்த விஷயத்தை பத்தி வெளியில இறக்கலாச்சு சொன்ன, அவ்வளவுதான் உன்ன. இதுக்கப்புறம் அவளும் அவளோட ட்ரெஸ் எல்லாம் போட பார்த்தா அந்த குண்டனோட ஆளும் அங்க வந்துடுறான். இதனாலேயே இவங்களும் அந்த வழியா போயின்னு இருக்காங்க. இப்பதான் இவங்களே நோட்டீஸ் பண்றாங்க, இந்த மாதிரி இங்க இன்னமும் ரெண்டு பேர் இருக்காங்க. யாரு அதுன்னு பார்த்தா அந்த குண்டனோட ஆளுங்க தான். அவங்களும் அங்க மோசமான நிலைமையில பத்துன்னு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஜிங் ஜாயின் சொல்றான், இந்த மாதிரி இந்த மாஸ்கிட்டோவால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு, இதெல்லாம் ஜாம்பி ஃபயர் மாஸ்கிட்டோ, இது வந்து கிடைச்சது அவ்வளவுதான், நம்மளோட நிலைமை இன்னமும் மோசமாயிடும், இதனால நீங்க கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். இதுக்கப்புறம் அவளும் அவளோட சீக்கிரட்டான பேசேஜ் அங்க ஓபன் பண்ண அங்க பார்த்தா சில பல சவுண்ட் வந்ததா, இதனால அந்த ஜாம்பி மஸ்கிட்டோவும் இந்த சைடு வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே அவங்கள கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த குண்டனோட ஆளும் சொல்றான், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க வந்து இங்கிலிருந்து போக ஆரம்பிங்க. ஓ அப்படியா, அப்போனா நீ வந்து இந்த மஸ்கிட்டோவை பாத்துக்கோ, நாங்க வந்து போற வழியில உனக்காக நான் சில பல தடயத்தை விட்டு போறேன், இதுதான் ரூட்டுன்னு. இதுக்கப்புறம் அவங்களும் அங்கிலிருந்து போவ, நம்ம கூலுகாய், இவன் வந்து நம்ம கூலுகாய்ன்னு சொல்லலாம். ஏன்னா இவன் எந்த விஷயத்த பண்ணாலும் அது கூலா பண்றான். நம்ம கூலுகாயும் அங்க பயங்கரமா அந்த மஸ்கிட்டோ கூட போட்டு தள்ளி சண்டை போட்டுன்னு இருக்கான். இப்படி இவனும் போட்டு தள்ளே இருக்கு, ஆனா அங்க பார்த்தா மஸ்கிட்டோ கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கு. இதனாலே அவனுக்கும் நிறையவே டைம் இல்லையா இதெல்லாம் போட்டு தள்ள. இதனாலே அவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி என்ன பண்ணலான்னு, ஏன்னா அதுவும் அட்டாக் பண்ண வந்துனே இருக்கு. இதனாலே அவனும் கையில கிடைக்கிற ஒரு கட்டை எத்தி நிட்டுறான். இதனாலே அந்த மஸ்கிட்டோ எல்லாமே அதுல போய் மாட்டிக்குது. சரி எப்படியோ மஸ்கிட்டோட தொல்லை இனிமே இல்ல இப்படின்னு நினைச்சு அவனும் போலான்னு இருப்பான். ஆனா அங்க பார்த்தா இன்னமும் வாட்டர் வந்துனே இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஜிங் ஜாயினும் நம்ம ஹீரோவும் அந்த ரூட்டோல தப்பிச்சு போகணும்னு போயின்னு இருக்காங்க. நம்ம ஜிங் ஜாயினும் அந்த கூல்காய்க்காக அங்க நிறையவே தடயங்களை விட்டு போறா, ஏன்னா அப்பதான் அவனால ஃபாலோ பண்ணி வர முடியும். இவ்வளவு அங்க நிறைய தடயங்களை விட்டு போயினே இருக்க பார்த்தா நம்ம கூல்காயும் எப்படியே ஃபாலோ பண்ணினு இவங்க கிட்ட வந்துடுறான். நம்ம ஜிங் ஜாயினுக்கே அங்க சொல்ல போனா கஷ்டமா இருக்கு, ஏன்னா இந்த ஏரியா வந்து அவ்வளவு குழப்பமா இருக்கு. சொல்ல போனா நம்ம ஜிங் ஜாயின் வந்து நிறைய வாட்டி இங்க வந்திருக்கா, இருந்தாலும் இவளுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த ரூட்டு. இதுக்கப்புறம் அவளும் எப்படியோ அந்த ரூட் எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு வழியா அந்த ஏரியாக்கு வந்துடுறா. பார்த்தா அங்க ஏதோ ஒரு ஆறு மாதிரி ஒரு ஏரியா இருக்கு, இதை ஒண்டி நம்ம தாண்டிட்டோம், அவ்வளவுதான் நம்ம வந்து இங்கிலிருந்து தப்பிச்சிடலாம். இதனாலேயே அவங்களும் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளால நீதி தான் போக முடியும், வேற வழியும் இல்ல. இதனாலேயே அவங்க கையிலயும் வேற வழியே இல்லையா, அவங்களும் நீந்தி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க நீந்தி நீந்தி போயின்னு இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க இழுக்கிறாங்க. இதனாலேயே அவனும் மாட்டிக்கின்னு அப்படியே அந்த தண்ணிக்குள்ள போயின்னு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஜிஞ்சாயினும் அவளும் போய் காப்பாத்த ஆரம்பிக்கிறான். பார்த்தா உள்ள ஏதோ ஒரு விஷயம் தான் இவனை இழுத்துன்னு இருக்கு. இதனாலேயே அவளும் அவளோட ஜாம்பி பவரை யூஸ் பண்ண, இதனால அவனும் எப்படியோ தப்பிச்சு மேல வந்துடுறான். இவங்களும் மேல வந்து நிம்மதியா இருக்க பார்த்தா அந்த ஆக்டோபஸ் இன்னமும் விடாம இவங்களை தொல்லை பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் இவங்களை தாக்கலான்னு வர பார்த்தா நம்ம கூல்காய்
வந்து அங்க காப்பாத்துறான். இதே மாதிரி நம்ம கூல் காயும் அதுவும் இல்லாம நம்ம ஜிங்ஜாயின் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவையும் அதுவும் இல்லாம அவங்களே காப்பாத்தினிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்களும் அங்கில இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஜிங்ஜாயின் வண்டி அங்க தனியான சீக்ரெட் ரூமுக்கு போயிடறா. இப்படி இவ்வளவு போக ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் வசமா மாட்டிக்கிறான் அந்த ஆக்டோபஸ் கையில. இதை பார்த்து நம்ம கூல் காயும் அவனோட கத்தி எடுத்து அந்த ஆக்டோபஸோட டென்டக்களை அப்படியே வெட்டி விட்டுறான். இதனாலே நம்ம ஹீரோவும் தப்பிச்சிடறான். அதுவும் இல்லாம அந்த ஆக்டோபஸும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாவுது. என்னது இது, இது சரியில்லையே, எவ்வளவு அமைதியா இருக்குன்னு இவங்களும் பார்க்க திடீர்னு பார்த்தா அங்க ஆக்டோபஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. இது வரைக்கும் ஆக்டோபஸோட டென்டக்கல தானே பாத்தீங்க, இப்ப பார்த்தா முழு ஆக்டோபஸே வந்து நிக்குது. இதை பார்த்த நம்ம கூல் காயும் இது கையில நைஃப் எல்லாம் வேலைக்கு ஆகுது. இதனாலே அவனும் கிரானேட தூக்கி அடிக்கிறான். என்னதான் பைப்புல கிரானேடியை தூக்கி அடிச்சிருந்தாலும் அந்த ஆக்டோபஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் உண்டாவல. அந்த ஆக்டோபஸும் இதனால ரொம்பவும் வெறுப்பாயிதா. இதனால அதுவும் ஒரு விதமான அட்டாக் பந்து அங்க பார்த்தா ஏதோ பால் பாலா அவங்க மேல பல்லான் போதே. இருந்தாலும் நம்ம கூல் காய் அங்க தப்பிச்சுக்கினே தான் இருக்கான். ஆனா இவங்களே இப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க இந்த மாதிரி அந்த பால்ல ஏதோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷம் இருக்கு. அதை மோந்து பார்த்தாலும் நம்மளுக்கு டேஞ்சர், அதுவும் இல்லாம நம்மளுக்கு பட்டாலும் டேஞ்சர். இது வந்து சொல்ல போனா நம்ம கூல் காய்க்கு தெரிஞ்சது, ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியல. அதனால அவன் மோந்து பார்த்தா அங்கே மயங்கிடறான். ஆனா நம்ம கூல் காயாலேயும் என்ன பண்ண முடியும், ரொம்ப நேரத்துக்கு அவனாலேயே மூச்சு அடக்க முடியல. இதனாலேயே அவனும் அங்கே மயங்கிடறான். அந்த ஆக்டோபஸும் இதுதான் டைம்னு அவங்க ரெண்டு பேரையும் அங்க சாப்பிடலாம்னு அங்க தூக்கி வச்சுன்னு இருக்கு. இவங்களும் சாவுற நிலைமையில போவ திடீர்னு பார்த்தா நம்ம ஜிங் ஜாயின் வந்து அவளோட என்ட்ரியை கொடுக்கறா. அங்க பார்த்தா ஒரு பயங்கரமான ஃபயரும் இது மேல அட்டாக் வந்து யாராதுன்னு பார்த்தா நம்ம ஜிங் ஜாயின் தான். அவளும் ஒரு மிஷின் மாதிரி எதுவும் தெத்துனு வந்திருக்கா, அதை வச்சு பயங்கரமா ஃபயர் பண்ணிருக்கா. அவளும் நித்தவே இல்லையே. இந்த ஆக்டோபஸ் வந்து சாவுற வரைக்கும் அந்த ஃபயரை அப்படியே தொடர்ந்து பண்ணிருக்கா. பாவம் அந்த ஆக்டோபஸே கருகி போயிது. இதனால எப்படியோ ஆக்டோபஸ் எத்திச்சு, இதுக்கு மேல நம்ம சிபிஆர் பண்ணா போதும் இப்படின்னு அவங்களும் அங்க நீந்தி போயின் இருக்காங்க. இப்படி இவங்களும் போயின் இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் திரும்பவும் காலை பிடிச்சி இழுக்குது. இதை பார்த்து அவங்களுக்கும் அவ்வளவு ஆச்சரியம், என்னது இது திரும்பவுமா. நெக்ஸ்ட் சைன்ல நம்ம ஹீரோவும் கண்ணை முழிச்சு இருந்துக்கிறான். பார்த்தா பயப்பொழியும் அதே ரூம்ல தான் இருக்கான். அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு ரூம்ல இருந்திருப்பான்ல அந்த ரூம் தான். நம்ம ஹீரோட மண்டையும் அங்க கோலம் ஆரம்பிக்குது. அப்போனா எவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே கனவா, நான் வந்து உள்ள போனது அதுவும் இல்லாம நான் சாவுக்கு போறானது எல்லாமே. இப்படி இவனை பார்த்துன்னு இருக்க அப்பதான் அவன் டிவி ஆன் பண்ணி பாக்குறான். அங்க பார்த்தா பிளாஷ் நியூஸா ஓடினிருக்கு. இந்த பையன் இருக்கான்ல, அதாவது இப்போ ஒரு இமேஜ் காட்டுறோம்ல, இந்த பையன் வந்து ரொம்பவே பயங்கரமான பையன். ஏன்னா இவன் நிறைய பேரை கொலை பண்ணிருக்கான். அதுவும் இல்லாம அந்த போலீஸ் ஆளுங்களே இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அவன் அடிச்சு போட்டு போயிருக்கான். ஏன் இது வரைக்கும் அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசரை கூட காணோம், அவங்க எங்கன்னே தெரியல. அதுல இருக்க ஒரு பொண்ணு வந்து சொல்ல போனா மேயரோட பொண்ணு, அதாவது அந்த ஃபீமேல் ஆபீசர் சொல்ல போனா மேயரோட பொண்ணா. இதனாலதான் ரொம்பவே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுதான் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா இப்பதான் அந்த பொம்பளையே சொல்லுது, இந்த மாதிரி இந்த கிரிமினலை யாரு கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல ரிவார்டு கிடைக்கும், அதாவது இவன் தலையில ஒரு பெரிய பவுண்டி இருக்கு. இதெல்லாம் கேட்டோன்னே அவன் ரொம்பவே குழம்பி போயிடறான். அப்போனா அதெல்லாம் உண்மைதானா, ஆனா என்ன வந்து அந்த ஏரியால யாரு காப்பாத்தினா, இதுக்கு நான் அங்கேயே செத்து போயிருக்கலாமே, எதுக்கு என்ன காப்பாத்தினாங்க. அங்கே நம்ம கூல் காயும் அவனுக்காக ஒரு மெசேஜையும் விட்டு போயிருக்கான். இந்த மாதிரி ஏதாச்சும் சீக்ரெட் கிடைச்சா எனக்கு வந்து சொல்லு, உனக்காக நான் 10 நாள் வெயிட் பண்றேன். இதனாலேயே அவனும் வெளியில போய் பாக்குறான் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு. பார்த்தா அங்க போலீஸோட சைரன் சவுண்ட் எல்லாம் கேக்குது. இந்த ஏரியால போலீஸ் வந்துட்டாங்க போல. இப்படி இங்க போலீஸ் வரதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் மிஸ்ட்ரியா தான் போவோம், அதாவது இது மிஸ்ட்ரி டைப் பண்ணிமே தான். சோ இன்னமும் நிறைய குழப்பம் இருக்கு, நம்ம அதெல்லாம் கூட சீல பாக்கலாம். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோ திரும்ப முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.